வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு நிறைய மோட்டிவேஷனை கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திருவரம்பூரில் இருக்கிற சாந்தி சினிமாஸை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நான் சாந்தி சினிமாஸோட ஒரு ப்ரீஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன், அதாவது டியூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு உள்ள ஒரு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்தப்போ தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் இருக்குங்க. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு மாறியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குறது தான் இதோட ஒரு ஃப்ரண்ட்டோட ஒரு அரேனா. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஷோ முடியறதுக்கு முன்னாடியும் மக்கள்லாம் வந்து ரசித்து வந்து அந்த இடத்துல உட்காந்து அடுத்து நம்ம ஷோ டைம் எப்போ வரும் அப்படின்னு காத்திருக்கிற அந்த அழகே வந்து தனி அழகுங்க. இதுதான் நான் சொன்ன சாந்தி சினிமாஸ் திருவரம்பூரில் இருக்குது. இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக வந்து இருக்குங்க. இப்போ இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் தியேட்டருக்கு ஒரு சவால் விடும் அளவுக்கு நம்ம சாந்தி சினிமாஸ் வந்து இன்றைக்கி திருவரம்பூரில் உருவாகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெருமைக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுதான் வந்து கேன்டீன். கேன்டீனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக்ஸ், அதாவது ஒரு ரீசனபிள் ப்ரைஸஸில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி நம்ம பாப்கார்ன், அப்புறம் வந்து இந்த சமோசா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ஒரு ஸ்வீட்டாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் நம்ம சாந்தி சினிமாஸோட பாப்கார்னையோ ஸ்வீட்கார்னையோ சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் கேள்விப்படுறேன். ஓகே, இப்போது நம்ம கேன்டீனை பற்றி பார்த்தாச்சு. இப்போது தியேட்டருக்கு உள்ளார போயிட்டு எப்படி அந்த ஆம்பியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து தியேட்டருக்குள்ளே போக போகிறோம். பட் இன்னும் அந்த லைட்டிங் வந்து ஆன் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆன் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் வந்து அந்த தியேட்டருக்குள்ளே உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உள்ளே போயிட்டுருக்கேன். கம்ப்ளீட்டாக ரெனோவேட் ஆகி இப்போ ஒரு புதுமையாக வந்து ஒரு காட்சியளிக்கிற ஒரு நம்ம சாந்தி சினிமாஸை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதிகமாகவே வந்து சீட்டிங் கெப்பாசிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த ஒய்ட் ஆங்கிள் ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 4K டால்பி அட்மாஸ் உடைய ஒரு எஃபெக்டை கம்ப்ளீட்டாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு தியேட்டராக வந்திருக்கு. இந்த சீட்டிங்கெல்லாம் பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு புஷ்பேக் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு சவுண்ட் இன்ஜினியராக ஒரு ப்ரொஃபஷ்னலை வச்சு தான் இந்த ஒரு ஒரு இந்த ஸ்பீக்கர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அந்த 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 ஸ்பீக்கர்ஸோட பொசிஷனிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஸ்பீக்கர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டால்பி அட்மாஸோட அந்த எஃபெக்டை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வந்து அந்த சவுண்டு இன்ஜினியரிங்கோட பக்காவான அந்த டிசைனிங் ஃபார்மேட்டில் தான் வந்து இவங்க அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டேம்பர்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் கண்ட்ரோல், அந்த வால் டேம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாந்தி சினிமாஸோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு எலிவேஷனை லைட்டாக ரொம்பவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் அந்த எலிவேஷனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குங்க. இந்த பிக் ஸ்க்ரீனில் வந்து படம் பார்க்கும்போது எந்த ஒரு எந்த சீட்டில் உட்காந்து நீங்கள் பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படம் வந்து மறைக்காது, ப்ளஸ் எதுவுமே இருக்காது. இதுதான் நான் சொன்ன அந்த எலிவேஷன் சீட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்து செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லைட்டிங்கும் நம்ம சொல்லியே ஆகணுங்க. இப்போது நான் வந்து லைட்டை ஆஃப் பண்ண நான் சொன்னேன், அதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த ஃப்ளாட் லைட்ஸ் வந்து போட்டாங்க. அந்த லைட்ஸை போட்டதுக்கு அப்புறமே நீங்கள் அந்த உண்மையான அழகை வந்து நீங்கள் ரசிக்க முடியுங்க. இதுதான் நான் சொன்ன அந்த எலிவேஷன் லுக்கு பாருங்கள். ஒரு ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் உள்ள எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து ஒருத்தங்க படம் பார்க்கும்போது இதுதான் நான் சொன்ன அந்த எலிவேஷன் லைட்ஸ் பாருங்கள். அந்த லைட்டிங்லாம் வந்து அந்த டிம் லைட் போட்டதுக்கப்புறம் எப்படி ஒரு அருமையாக நம்ம தியேட்டர் வந்து காட்சியளிக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. ஏன்னா ஒரு தியேட்டருக்கு வந்து லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு
பங்கு வகிக்கும். அப்படிப்பட்ட இந்த இந்த லைட்டிங் ஃபெசிலிட்டியை வந்து ரொம்ப ஒரு மெனக்கெட்டு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சந்தை சினிமாஸில் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த ஃப்ளாட் லைட்ஸ், அதாவது ஃப்ளோர் லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணுவாங்க. பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம அந்த ஃப்ளோர் லைட்ஸோடு அந்த தியேட்டரை வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக வந்து ஒரு காட்சி அளிக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு 4K டால்பி அட்மாஸ் வீடியோவில் வந்து நம்ம படம் பார்க்கும்போது எவ்வளோ அந்த ஆம்பியன்ஸை வந்து ஒரு நம்ம ஒரு கஸ்டமர், அதாவது ஒரு படம் பார்க்க வரவங்க, சாந்தி சினிமாஸோட ஒரு கஸ்டமர், நம்ம கஸ்டமரோட ஒரு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலேயே முக்கியமான ஒரு குறிக்கோளாக வச்சு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு வச்சு நம்ம தியேட்டரை வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளோர் லேம்ப்ஸு, ஃப்ளோர் லைட்டிங்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. அதே மாதிரி ஏசியும் நான் வந்து சொல்லி அவனும் ரொம்ப அந்த சில தியேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஓடுறதும் தெரியாது, முடியறதும் தெரியாது, படம் ஓடிட்டு இருக்கும்போது அப்படியே பாதியிலே வேர்க்க ஆரம்பிக்கும். பட் இந்த ஆக்குபென்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து கம்ப்ளீட்டாக வந்து பக்காவான ஒரு ஏர் கண்டிஷன் தியேட்டராக தான் இப்போது நம்ம சாந்தி சினிமாஸ் இருக்குது. ப்ராப்பரான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ப்ராப்பரான ஒரு லைட்டிங், அதை விட ப்ராப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி சிஸ்டம், இப்படி எல்லாமே வந்து தரமாக இப்படி உருவாகிட்டு இருக்கிறது தான் நம்ம சாந்தி சினிமாஸ். ரொம்ப பார்க்கவே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது. நம்ம திருவரம்பூரில் இருக்கிற சாந்தி சினிமாஸில் மறக்காமல் நீங்கள் வந்து படத்தை பாருங்கள், ரசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஃபேவரட்டான ஒரு மூவி வந்து அமையும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கணிப்பு. ஓகே நண்பா, இது வரைக்கும் சாந்தி சினிமாஸை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்க, படம் போட்டாச்சு, படத்தை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மறக்காமல் நம்ம மனசை ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை நண்பா.